என்ன வீணா போயிடுச்சு. என்ன டிராகன் பூஸ்டர் நினைச்சுக்கிட்டியா? என்ன பொண்ணு செய்ய முடியாது. நல்லா செஞ்சிட்டேன். ஆனா அடுத்த தடவை நான் எதுவும் சொல்லாம நீயா தனியா எதுவும் செய்யக்கூடாது. சரி, அப்படியே செய்யற. இங்க பாரு, இந்த ரேஸை வின் பண்றதுக்கு உனக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. அது என்னன்னா, மேக்போட யூஸ் பண்ணலன்னா கூட உன்னால வின் பண்ண முடியும். தேங்க்ஸ் டாட், ஆதரவா பேசினதுக்கு. ஆனா எனக்கு வேற வழியே இல்ல, ஏன்னா இதுதான் ஃபைனல் ரேஸ். அட்டென் சார், ரேஸ் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் வாங்க. ட்ராக் பாக்ஸ் Come on.
ஆர்தர், உன்னுடைய வேகம் இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ ஸ்பீடை இப்போ இன்க்ரீஸ் பண்ணலன்னா நீ தோத்துடுவ. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் வின் பண்ணியே ஆகணும். இல்ல வேண்டாம். ஆச்சரியமா இருக்கு, ஆர்தர் எடுத்த முடிவு அவனுக்கு சாதகமா போயிடுச்சு. இது எப்படி பண்றான் எனக்கே தெரியல. ரவுண்ட் அடிக்கிறான். இந்த தடவை அவன் நிச்சயம் வின் பண்ணுவான். இங்க ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னோட பையன். அவன் யாரும் ஜெயிக்க கூடாது. அதுக்கு இப்ப நான் ஏற்பாடு பண்றேன். அவன் தான் வின் பண்ணணும். இப்பவே முடிவு கட்டி ஆகணும். இனிமே நீ ரேஸ்ல எப்பவுமே வின் பண்ண கூடாது. ஆர்தர், உனக்கு ரைட் சைடுல ரெண்டு புது டிராகன் வந்திருக்கு. அது 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 வந்து அது இப்ப ஓடல. ஏதோ ஒரு சக்தியால சில மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எந்த சக்தினால அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியல. குழப்பமா இருக்கு. அப்பா, எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா நான் இப்ப கிளம்பணும். ஆத்தருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. எப்படி இது? என் டிராகனுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலீங்க. நீயா? வேண்டாம். நீ யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமா உன்னை நான் சந்திப்பேன். அதோட நீ அழிஞ்சு போயிடுவ. எனக்கு ஒண்ணு புரியல. நீ இவ்வளவு வேகமா போக வேணாம்னு நான் சொல்றேன். நீ நிச்சயமா அகாடமில சேருவ. அத பத்தி நீ கவலையே பட வேண்டாம். அவனுக்கு இந்த நிலைமை ஏற்படலனா இந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இந்த உலகத்தை விட்டு போக போறான். நீ என்ன சொல்ற? அவனை எதுக்காக அழிக்கணும்? கொஞ்சம் பாய மூடு. உனக்கு எப்படி ஓ விஷயம் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் வேலை முக்கியம். என் கூட பேசு ஆர்தர். நம்மளால இதை செய்ய முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளை தடுத்து நிறுத்த முடியுமா என்ன? டிராகனே வெளியப்பா. ஆர்த்தருக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவன் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உயிர் போயிடுச்சோன்னு பயமா இருக்கு. ஆர்த்தர் இல்ல, எப்படி
இங்க இருக்கியா? என்ன என்ன மிஸ் பண்ணியா? ஆர்தர், நான் சொல்றது கேளு. நீ இப்ப ஆபத்துல இருக்க. ஒரு கெட்ட ஆவி உன்னை அழிக்கணும்னு பாக்குது. இந்த ரேஸ நீ உடனே நிறுத்திக்கோ. நான் சொல்றது புரியுதா? இந்த ரேஸ் நீ தொடர்ந்து இருந்தனா நீ அழிஞ்சு போயிடுவ. உன்னை விட அகாடமின் அந்த இடம் எனக்கு தான் அதிகமா தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நான் விடுறதா இல்ல. நீ எங்க இருக்குன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னாச்சும் திரும்ப சந்திக்கிறோமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே வந்து மோதுவ. உனக்கு ஒரு டிராகன் கூட இல்ல. நீ சொல்றது சரிதான், என்கிட்ட ஒரு டிராகன் இல்ல, ஆனா 1000 டிராகன் இருக்கு. தெரிஞ்சதா? அத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா இவ தீந்தா. ஒண்ணு சேர்க்கணும். நீ நல்லதான இருக்க? என்னோட பாராசூட் வர்க் பண்ணல. இப்ப நான் என்ன செய்யறது ஒன்னு புரியல. நம்மால மேக் டைவர்ஷன் பண்ணலாம். நம்மளால எப்படி முடியும்? முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம எனர்ஜிஸ் சேனல் பண்ணினா நிச்சயம் முடியும். ஒன்னா சேர்ந்தா பெருசா சாதிச்சிடலாம் நினைச்சீங்களா? Come on, bro. இப்ப எனர்ஜிய வெளியிடுறேன். அது என்னது? நான் ஷேடோ டவர்ல பார்த்த அதே உருவம் தான் இது. நான் உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ என்ன இதுதான்? அந்த பிளாக் டிராகோனியம் சைட். அப்ப நீதான் ஷேடோ பூஸ்டரா? உன் கையில இருக்கிற அந்த பொருள் தான் உன்னை டிராகன் பூஸ்டரா மாத்திருக்கா? சொல்லு, கேக்குறல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்?
இந்த காண்ட்லெட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்படதான் உருவாக்கியிருக்காங்க. மனித டிராகன் யுத்தத்தை தடுத்து நிறுத்த அந்த காலத்துல 5 டிராகோனியம் கலர் தேவைப்படுறதா குறிப்பிட்டிருந்தாங்க. நீ சொல்றது உண்மையா? இத பாரு, நீ எனக்கு உதவி பண்ணுவியா இல்ல மாட்டியா? டிராகனே பெரியவா! ஷாடோ, நீ இப்ப வெளியில வா. முடிவு என் கையில இருக்க. இந்த டிராகன் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. நாம எப்படியாவது தப்பிக்கணும். நாங்கள் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டோம். உங்களுக்காக நாங்க சண்டை போட வந்திருக்கோம். இவன் கதையை முடிக்கலாம். அது உங்க ஒன்று எனக்கு இருந்த எல்லா வேலைகளையும் நான் முடிச்சிட்டேன். இந்த உலகத்துல எல்லாருமே இப்போ எதிரிங்களை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் அப்படி இல்ல. நடந்துகிட்டு இருக்கிற அகாடமி ரேஸ்ல இருந்து நாம ரெண்டு பேரும் விலகிட்டோம் நினைக்கிறியா? ஆனா டிராகன் சிட்டி க்ரூ என் பின்னாடி துரத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் டிராகன் சிட்டி கவுன்சில் போலீஸ் ஒன்ன துரத்திட்டு இருப்பாங்க. அப்படியா? அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ரேஸ் முடிக்கலாமா? இப்பவும் நான் தான் லீடிங்ல இருக்கேன். அது கொஞ்சம் தானே. ரேஸ முடிச்சுக்கிட்டு நாம இத பேசலாம். நான் கிளம்புறேன். அவ உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போறா? ஓ டாட், இப்போ நீ என்ன வீழ்த்திட்டத நினைக்கிறியா? நான் தான் உன்னை ட்ரெயின் பண்ண, அதுக்கு நீ எனக்கு கொடுத்த சன்மானம் இதுதானா? என்ன பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல. நான் யாருங்கறத உனக்கு காட்டுறேன். இந்த டிராகன் சிட்டியவே நான் தான் ஒரு நாள் ஆட்சி செய்ய போறேன். அகாடமி எல்லாம் ஒழிச்சு கட்டிடுவேன். அப்ப எல்லாரும் என் முன்னாடி மண்டிடுவாங்க. எனக்குன்னு சொந்தமா ஒரு ராணுவமே இருக்கும். மீண்டும் மனித டிராகன் போற நான் உருவாக்குவேன். அப்பத்தான் நான் அமைதியாவேன். இந்த டிராகன் சிட்டியில நானும் என்னுடைய டிராகன்ஸ் மட்டும்தான் உயிரோட இருப்போம்.